மாணவர்கள் சில பேர் கவன சிதறல்ல இருந்தாலும் கூட பேசுகிற செய்தியை காதுகளில் வாங்கி இதயத்தில் வைத்துக் கொள்கிற நல்ல உணர்வுகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். முடி வணக்கத்தின் போது கூட சில நேரங்களில் வரிகள் விட்டு போயிருந்தாலும் நம்முடைய சகோதரியா இருக்கின்ற மாணவிகள் எல்லாம் அருமை பிள்ளைகள் தொடர்ச்சியாக பாடுகிற போது இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் அதை பின்பற்றினீங்க. நம்முடைய கொடியை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அழகு அவர்கள் ஜெய்ஹிந்த் என்பதை உரக்க குரல் கொடுத்து சொன்னார்கள். அவர் இராணுவத்தில் பணியாற்றியவர், ராமு ஐயன்யே நேதாஜியுடைய இந்திய தேசிய இராணுவத்தில் பணியாற்றியவர். ஒரு இராணுவ வீரர் இராணுவ வீரருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். இந்த தள்ளாத வயதிலும் கூட 82 வயதாங்க, 84 வயது. நான் சொல்லுகிற போது சொன்னேன், ராமு இப்போது இருந்தால் அவருக்கு வயது 84 வயது இருக்கும் என்று சொன்னேன். அந்த ராமுவனுடைய வயதை நினைவுபடுத்துவதற்காகத்தானே என்னவோ அழகு அவர்கள் 84 வயதில் இன்றைக்கு நம்ம முன்னால் காட்சி தந்து வருகை தந்திருக்கிறார் என்பதில் அந்த கொடியையும் ஏற்றி வைத்து வணக்கம் செலுத்தினார்கள். அதன் பிறகு இதய வீணையை வாசித்ததைப் போல சந்த கவிஞர் வேடுச்சாமி துறை அவர்கள் அது எப்படி அந்த வீணையின் சுரத்தை நாவில் கொண்டு வந்தார் என்பதுதான் ஆச்சரியமும் வியப்பும் ஆச்சரியமானது. நீங்கள் எல்லாம் இசையை நீங்கள் பெற வேண்டும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் என்ற உயிருக்கு என்று வள்ளுவர் பெருமகனார் சொல்லியிருக்கிறார். ஈதலும் இசைப்பட வாழ்ந்தலும் அதுதான் உயிருக்கு மிகப்பெரிய ஊதியமாக இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் இசையை கேட்டு மகிழ்ந்தீர்கள். சந்த கவிஞருடைய இசையை உங்களிடத்தில் தந்த போதும் அந்த தேசபக்தி பாடல்களை அவர் உச்சரித்த போது நீங்கள் எல்லாம் மௌனமாக இருந்தீர்கள். இப்போது கூட ஆசிரியர் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்போது அந்த சந்த கவிஞர் பாடுகிற போது எல்லோரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இசையினுடைய ஆற்றல் அதுதான். இசைக்கு வல்லமை இருக்கிறது என்றால் அதுதான். இசைஞானி இளையராஜா என்று சொன்னால் தமிழகத்தை அவ்வளவு பெரிய சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு இசை ஞானியாக ஒரு தெய்வ குரலை தருகிற அளவிற்கு ஒரு இசைஞானி வளர்ந்தார் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் ஒரு பேட்டியிலே, என் தாய் சாதாரண பாமர தாய், விவசாயத்தில் களை எடுக்கிறவள். அப்படி களை எடுக்கிற போது அந்த அந்த பொழுது போக வேண்டும் அல்லவா, அந்த நேரமும் போக வேண்டும் அல்லவா, அந்த அழுப்பு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த பெண்கள் எல்லாம் பாடல்கள் பாடிக்கொண்டே நாட்டுப்புற பாடலாக பாடிக்கொண்டே அந்த கிராமத்து கீதமாக அந்த பெண்கள் பாடிக்கொண்டு களை எடுத்துக்கொண்டு வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி என்னை கருவில் என் தாய் சுமந்திருந்த போது அவள் அந்த வயல்வெளிகளில் வயல்களில் களை எடுக்கிற போது அவள் பாடியிருக்கிறாள். மற்ற பெண்கள் பாடுகிற பாடல்களை நான் கருவில் இருந்த போதே கேட்டிருக்கிறேன். அதனால்தான் என்னவோ நான் இசைஞானியாக இன்றைக்கு தமிழகத்தில் அறியப்படுகிறேன் என்று இளையராஜா சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழருடைய மரபு அந்த தாய்வழி சமூகத்தினுடைய மரபு இந்த காற்று வெளியில் கலந்திருக்கிறது. ராமுவனுடைய ஆன்மா இங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த பள்ளியை வட்டமிட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த காக்கையில் எல்லாம் இன்றைக்கு முன்னோர்களுடைய வடிவமாக காக்கையில் பறந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் என்னவோ அந்த மூத்தவர்களுக்கு அந்த திதி கொடுக்கிற போது காக்கைக்கு காகத்திற்கு உணவு கொடுத்து விட்டு அவர்கள் அந்த விரதத்தை விடுவார்கள். அதை போல இங்கும் அங்குமாக அந்த காகம் பறந்து சுற்றுகிற போது எனக்கு ராமனுடைய ஆன்மாதான் நம்முடைய முன்னோராக வடிவம் எடுத்து இன்றைக்கு அந்த காகத்தினுடைய வடிவத்திலே நம்மை பார்த்து பார்த்து பறந்து போகிறதோ பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறதோ என்று நான் எண்ணி பார்த்து கொண்டிருந்தேன். அந்த அளவிற்கு சந்த கவிஞருடைய இசையில் நைத்திருந்தீர்கள். அதன் பிறகு முத்துராமலிங்கம் அவர்கள், பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் அவர்களுடைய உரையிலும் ஒரு ஆன்மாவை பற்றி பேசினார்கள். ராமனுடைய நிகழ்ச்சிக்காக வருகிற 9ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடத்துவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1 மாத காலமாக ராமனுடைய நினைவு நாளை நன்றாக இந்த பள்ளியில் நடத்த வேண்டும் என்று பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். ராமநாதபுரம் என்கிற போது இந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம், அப்படிப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற போது நேதாஜி அவர்கள் குறிப்பிடுவார்கள், மகாத்மா காந்தியடிகள் அவருக்கு சபர்மதி ஆசிரமம் என்பது ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற
சேவை செய்கிற அது ஒரு தவச்சாலையாக இருந்தது சபர்மதி ஆசிரமம். அந்த அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமம் தான் இன்றைக்கு கூட பிரதமர் அவர்கள் அங்கே வந்து அதை வணங்கி சென்றிருக்கிறார். அப்படி அந்த சபர்மதி ஆசிரமம் என்பது காந்திஜியினுடைய தவச்சாலை. அதே நேரத்தில் வார்தா என்பது காந்திஜியினுடைய அரசியல் நிலையம். அந்த எந்த ஒரு அரசியல் முடிவெடுத்தாலும் அவர் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து அறிக்கை விட மாட்டார், அவர் வார்தாவில் இருந்துதான் அறிக்கை விடுவார். அப்படி பார்க்கிற போது நேதாஜி அவர்கள் ஒரு உரையில் பேசுகிற போது சொல்லுகிறார்கள், Whether it is Varda or Ramnad, all the news came today immediately என்று சொல்லுகிறார். அதாவது எந்த செய்தி எந்த திசையில் நடந்தாலும் அது வார்தாவாக இருந்தாலும் சரி அது ராமநாடாக இருந்தாலும் சரி, ராமநாட்டில் எந்த செய்தி நடந்தாலும் அது அகில செய்தியாக தேசிய செய்தியாக மாறும். வார்தாவில் எப்படி செய்தியை அகில இந்திய செய்தியாக உலக செய்தியாக காந்திஜி பேசுகிற போது அது மாறுகிறதோ அதை போல நேதாஜியின் குரலை இந்திய மண்ணில் இன்றைக்கும் ஜீவ குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது ராமநாதபுரம் மாவட்டமாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியில் தான் இன்றைக்கு நேதாஜியினுடைய ஒரு தொண்டனுக்கு உளவும் படையினுடைய அந்த துப்பறியும் படையிலே அந்த ராமு இருந்தான் என்று சொன்னால், இளம் பிள்ளைகளே குறும்புத்தனம் அதிகம் இருக்கிற வயது உங்களுடைய வயது, துள்ளி பாய்கிற வயது உங்களுடைய மாம்போல துள்ளி பாய்கிற வயது, மீன் போல தண்ணீருக்கு வெளியே பாய்ந்து அழகு பார்க்கிற வயது உங்களுடைய வயது. ஆனாலும் கூட ஆசிரியர் பெருமக்கள் இவ்வளவு அமைதியாக அமர்ந்து ஒரு நெரும் பெரும் வெள்ளத்தினுடைய அந்த நதி கரையினுடைய கரையாக அமர்ந்து உங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெரும் திரளாக இந்த மாணவர் இதே மைதானத்தில் இருந்து ஒரு 15-10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த சூழலை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தீவை போல இங்கொன்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாணவர்கள் திட்ட திட்டாக ஒரு தீவை போல நாம் மாறி இருக்கிறோம். காலம் சில நேரம் மாறி இருக்கலாம், இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. தலைமை ஆசிரியர் அருண் சகோதரி அவர்கள் சொல்லுகிற போது, இனி வளர்ச்சி தான் நமக்கு, இனி பிள்ளைகள் கூடிக்கொண்டே வருவார்கள், நம்மளுடைய பள்ளியிலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து இந்த மைதானமெல்லாம் நிறைந்திருக்கிற காட்சி ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கை அவர்கள் எனக்கு சொன்னார்கள். அதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சிறு இருதய பள்ளிக்கு நம்முடைய நல்லாசிரியர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இது இதயத்தில் இருந்து பிறந்த பள்ளி, அதனால் தான் திரு இருதய பள்ளி என்று சொன்னார்கள். அந்த இதயமாக இருக்கிற பள்ளியிலே நாம் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நாமெல்லாம், இங்கே மருத்துவர்கள் உருவாகி இருக்கிறார்கள், பொறியாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த முன்னாள் மாணவர்களாக இருந்தவர்கள் ராமுடைய காலம் தொட்டு, ராமு உங்களுடைய முன்னாள் மாணவர், உங்களுடைய முன்னாள் மாணவர் மாவீரன் நேதாஜியுடைய கரம் பிடித்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டு நேதாஜியை காட்டிக் கொடுக்க மாட்டேன், மரணத்தை என்னை சுட்டுத் தள்ளுவதாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன், நான் என் தேசத்திற்காக வந்தேன், உயிர் கொடுப்பதற்காக வந்தேன், என் தேசம் விடுதலை பெறுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற துணிச்சல் இருக்கிறது அல்லவா, அந்த துணிச்சலை தந்த வீர மண் இந்த தும்பரைக்கா கோட்டையாக இருக்கிறது. இந்த மண்ணை தொட்டு வணங்குவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இங்கே காலடி படித்த அடுத்த வினாடியே ஜெய்ஹிந்த் என்று உரக்க குரல் கொடுக்கக்கூடியதை இந்திய தேசம் முழுவதும் எண்ணி பார்க்கிறேன், தமிழகத்துடைய எந்த பள்ளியிலும் எண்ணி பார்க்கிறேன். ஒரே குரலில் ஒரே நாளமாக ஒரே இதய துடிப்பாக ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை அன்றைக்கு நேதாஜியும் நேதாஜியுடைய ஐஎன்ஏ படையும் ராமுவும் உச்சரித்த அந்த திருநாமத்தை திரு இருதய பள்ளியின் மாணவர்கள் இன்றைக்கு ஜெய்ஹிந்த் என்பதை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜீவநாதத்தை இன்றைக்கும் பட்டு போகாமல் விட்டு போகாமல் காத்திருக்கக்கூடிய தம்பிமார்கள் நீங்கள் தான் என்பதை நான் உணர்ந்து பார்க்கிறேன். நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த சின்ன குழந்தைகள் மத்தியில் இவ்வளவு பெரிய செய்திகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் எதிர்காலத்தினுடைய நட்சத்திரங்கள், நீங்கள் எதிர்காலத்தினுடைய நம்பிக்கைகள், நீங்கள் வருங்காலத்தில் இந்த பள்ளியை ஒரு சோலைவனமாக மாற்ற இருக்கிறவர்கள், இந்த பள்ளியை தமிழகத்தினுடைய அனைத்து பள்ளிகளும் தமிழகமும் திரும்பி பார்க்கிற அளவிற்கு இந்த பள்ளியின் பெருமையை
உயர பறக்க வைக்கின்ற அளவிற்கு தேசிய கொடி எப்படி உயர பறந்து கொண்டிருக்கிறதோ, அந்த ஆலயத்தினுடைய கோபுர உயரம் எப்படி உயர்ந்து நிற்கிறதோ, அதை போலவே இந்த பள்ளியினுடைய பெருமை சிறப்பு உயர்வு என்பதை தாங்கி பிடிக்கின்ற பிள்ளைகளாகத்தான் உங்களை நாங்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு வேண்டும். நான் நாமும் படித்த பள்ளியில் படிக்கிறவன் என்பதை சொல்ல வேண்டும். தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். மனம் தளர்ந்து விடக் கூடாது. நீ ஏழை வீட்டிலே பிறந்தவனாக இருக்கலாம். ஏழ்மை உனது சாபக்கேடு அல்ல, அது உனது நிரந்தரமும் அல்ல. நீ படிக்க முடியும், பெரியவனாக முடியும், தேசத்தை ஆள முடியும். அதற்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய நல்லாசிரியர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், நான் ஒரு ஆதரவற்றோர் இல்லம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதில் 50-50 பிள்ளைகளாக நிறைய படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் படித்த ஒரு பிள்ளை இன்றைக்கு செயலாளராக செக்ரட்டரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த மாணவராக அன்றைக்கு ஆதரவற்றவராக இருந்து படித்த ஒருவர் இன்றைக்கு மாதந்தோறும் 50,000 ரூபாய் அந்த ஆதரவற்றவர் இல்லத்திற்கு கொடுக்கிறார் என்று சொன்னார். அதை போலவே நீங்கள் இன்றைக்கு ஏழைகளாக சிரமப்படுகிறவர்களாக இருக்கலாம், விடுதியில் படிக்கிறவர்களாக இருக்கலாம், தாய் தந்தை இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் நீங்கள் உயர இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நல்லாசிரியர் அவர்கள் பேசுகிற போது ஒரு உயர்வான கருத்தை எடுத்து சொன்னார்கள். ராமுவனுடைய அதாவது நேதாஜியையும் ராமுவையும் இணைத்து நான் சொன்னேன். அவருடைய பிறந்த ஊர் ஏரியூர். அந்த ஏரியூரிலே செட்டி நாட்டில் எப்படி ஒரு விருந்து கொடுப்பார்களோ அப்படி ஒரு விருந்தை கொடுத்து அந்த ஏரியூரிலே ராமுவனுடைய நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி காட்டினார்கள். அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார்கள், எவ்வளவு செலவு வேண்டுமானாலும் செய்யுங்கள், நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை சொன்னார்கள். நீங்கள் என்ன செலவு செய்தீர்கள் என்பது எனக்கு பட்டியல் வேண்டாம், ஆனால் மொத்த செலவு எவ்வளவு என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு ராமுவின் மீது அவர் பற்று வைத்திருந்து அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் செய்த அந்த தொண்டுதான் ஆள் உயரத்திற்கு நேதாஜியினுடைய உருவத்தை எல்லாம் அந்த பிளக்ஸிலே போட்டு அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தோம். இப்போது கூட சொல்லுகிறார், அவருடைய பிள்ளை அவருடைய மகன் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக ஆகிவிட்ட பிறகு கூட நான் சொல்லுவேன், அவர் பாராளுமன்றத்தின் தலைவராக இருக்கிறார், அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார், ஆனாலும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய ஆள் உயர படத்தை நீங்கள் வீட்டினுடைய வாசலிலே வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய தலைவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு இருக்கிறது என்று சொன்னேன். இன்றைக்கு கூட சொன்னார்கள், அந்த நேதாஜியினுடைய திருவுருவத்தை காவல் தெய்வமாக தேசத்தை காத்த கடவுள் நேதாஜி என்பதை வீட்டிலிருந்து வெளியேறுகிற போது நான் வணங்கிவிட்டு தான் வெளியேறுகிறேன் என்று சொல்லி அந்த திருவுருவத்தை வீட்டில் வைத்து பாதுகாத்து வணங்கி வரக்கூடிய அருமைக்குரிய செம்மல் தான் இன்றைக்கு நல்லாசிரியராக இருக்கிற நமது பகீரதன் ஆட்சியப்பன் அவர்கள் உங்களுக்கு இலக்கிய சொற்பொழிவாற்றினார். அது மட்டுமல்ல, ஒரு வேண்டுகோளை தலைமையாசிரியரிடத்தில் வைத்தார்கள். தலைமையாசிரியர் அவர்கள் பேசுகிற போது கூட சொன்னார்கள், அதாவது ராமு படித்த ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு மாணவர் மன்றமும் முன்னாள் மாணவர்களுடைய பேரவையும் உருவாக்க வேண்டும் என்பது அரசு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிபந்தனை. அப்படி முன்னாள் மாணவர்களை வைத்து ஒரு பள்ளியிலும் கல்லூரியிலும் ஒரு பேரவை நடத்த வேண்டும். அது அனைத்து யூஜிசியில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு விதி. அப்படி பார்க்கிற போது ராமுடைய பேரால் ஒரு தேசபக்தியை வளர்க்கிற ஒரு மன்றத்தை இந்த பள்ளி வளாகத்தில் உங்களை போன்றவர்களை வைத்துக் கொண்டு தேசபக்தி ராமு ஐஎன்ஏ தேசபக்தி மாணவர் மன்றத்தை அவர் உருவாக்க வேண்டும். அது இந்த பள்ளியிலே தொடர்ந்து செயல்பட வேண்டும். அந்த மாணவர் மன்றத்திற்கு தேவைப்படுகிற நிதியை அவர்களுக்கு மாணவர்கள் 7 பிள்ளைகளாக இருந்தால் அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு நிதியுதவி செய்வதற்கும், அந்த 7 பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கான விடுதி செலவை ஏற்பதற்கும், அந்த பிள்ளைகளுடைய மேற்படிப்பு நன்கு. மாணவர்கள் சில பேர் கவன சிதறல இருந்தாலும் கூட பேசுகிற செய்தியை காதுகளில் வாங்கி இதயத்தில் வைத்துக் கொள்கிற நல்ல உணர்வுகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கொடி வணக்கத்தின் போது கூட சில நேரங்களில் வரிகள் விட்டு போயிருந்தாலும் நம்முடைய சகோதரியாக இருக்கின்ற மாணவிகள் எல்லாம் அருமை பிள்ளைகள்.